பார்த்துடலாம். என்ன பொறுத்தளவுக்கு நிஃப்டி இன்றைக்கி ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிட்வீன் 18,000லேருந்து 18,030 அப்படிங்கிற இந்த ஏரியா ரொம்ப ரொம்ப க்ரூஷியலான ஏரியாவாக இருக்கும். இந்த இடத்துலேருந்து மேபி மார்க்கெட்டில் ஒரு ரிஜெக்ஷன் ஆகி கீழே வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஒன்ஸ் இந்த இடத்த பிரேக் பண்ணிட்டா மார்க்கெட்டில் ஒரு 100லேருந்து ஒரு 150 பாயிண்ட்ஸ் வரைக்கும் மினிமமாக டார்கெட் பண்ணிக்கோங்க. பிகாஸ் Guys, குட் ஈவினிங். ஆக்சுவலாக காலைல மார்க்கெட் நம்ம அனலைஸ் பண்ணி வீடியோ போஸ்ட் பண்ணும்போது மார்க்கெட் எக்ஸாக்டாக இந்த ஏரியாவில் தான் இருந்துச்சு. இன்றைக்கி பொறுத்தளவுக்கு நான் வந்து மார்க்கெட்டில் செல்லிங் சைடு தான் போகணும் அப்படின்னு ரொம்ப ரொம்ப நான் ஸ்ட்ரிக்டாக இருந்துக்கிட்டேன். அண்ட் தென் செல்லிங் வந்து நான் எந்த இடத்துலேருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணேன் அப்படின்னா, இந்த ஜோன்லேருந்து ஒரு ரிவர்சல் வரும் அப்படின்னு நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் இந்த இடம் நடக்கவே இல்லை, இன்றைக்கி மார்க்கெட் செல்லிங் போகவே இல்லை. அதனால் மார்க்கெட் பையிங் மாறிடுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, மார்க்கெட் கண்டிப்பாக இன்னும் பையிங் மாறவே இல்லை. பையிங் எந்த லெவலுக்கு அப்புறம் மாறும் அப்படின்னு நான் வந்து ப்ராப்பராக அப்டேட்ஸும் நான் கொடுக்குறேன். மார்னிங் வீடியோவில் இன்னொன்று கொஞ்சம் நான் தெளிவாக சொல்லியிருந்தேன், பிட்வீன் 18,000லேருந்து 18,030 இந்த ஜோன் வந்து ரொம்ப க்ரூஷியலான ஏரியா. இதை பிரேக் பண்ணால் மட்டும்தான் மார்க்கெட் மேலே போகும். ஒரு ஒரு எக்ஸ்பெக்ட் பண்ணதை நம்ம வந்து ஒரு 100, 150லேருந்து ஒரு 100 பாயிண்ட்ஸ் வரைக்கும் நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணோம். எக்ஸாக்டாக நம்ம 18,030லேருந்து மார்க்கெட் ஹை போனது பார்த்திங்க அப்படின்னா, ஒரு 70 பாயிண்ட்ஸ் வரைக்கும் ஹை போயிருக்கு. யாரெல்லாம் வந்து இன்றைக்கி 18,030 மேலே பை போயிருந்தாங்களோ அவங்களுக்கு எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு 60 பாயிண்ட்ஸ் பக்கம் ப்ராஃபிட் கிடச்சிருக்கும். அண்ட் தென் நான் இன்றைக்கி செல்லிங் போகணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் இருந்ததுனால நான் இன்றைக்கி மார்க்கெட்டில் பெரிய அளவுக்கு நான் ட்ரேட் பண்ணவே இல்லை. 17,000 17,240 இந்த ஏரியா வந்து ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் ஏரியா இருக்குது. இதை பிரேக் பண்ணால் மட்டும்தான் மார்க்கெட்டில் அடிஷ்னலாக ஒரு 100லேருந்து ஒரு 150 பாயிண்ட்ஸ் வரைக்கும் பேங்க் நிஃப்டியில் இருக்குது இன்றைக்கி பொறுத்தளவுக்கு. ஹே ஹலோ காய்ஸ், குட் ஈவினிங். பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு நம்ம வந்து மார்னிங் என்ன பிளான் பண்ணியிருந்தோம்னா, இந்த லைட் கலர் க்ரீன் கலர் ஏரியாவை பிரேக் பண்ணதுக்கப்புறம் மார்க்கெட் டவுன் ட்ரெண்டு போகலாம். அண்ட் தென் எந்தளவுக்கு மார்க்கெட் மேலே பாசிட்டிவ் போதோ அங்கேருந்து செல் ஆன் ரைஸ் போகலாம் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் நாங்கள் காலையிலேருந்து நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம். பட் இன்றைக்கி பொறுத்தளவுக்கு மார்க்கெட்டில் பார்த்திங்கன்னா என்ன மாதிரி நடந்திருக்கு அப்படின்னா, நம்ம இந்த லைட் கலர் க்ரீன் ஏரியாவை மார்க்கெட் கிராஸ் ஆனதுக்கப்புறம் மார்க்கெட் கண்டிப்பாக இந்த ஜோன் வரைக்கும் போகும் நம்ம எக்ஸாக்டாக பிளான் கிட்டத்தட்ட 3:10 மார்க்கெட் கிட்டத்தட்ட 250 பாயிண்ட் பக்கம் ட்ராப் ஆகிருக்கு. கிட்டத்தட்ட 15 நிமிஷத்தில் 250 பாயிண்ட் பக்கம் ட்ராப் ஆகிருக்கு. யாரெல்லாம் இந்த இடத்த தாண்டினதுக்கப்புறம் பை போகும் அப்படின்னு நினச்சிருந்தாங்களோ அவங்க எல்லாருமே இந்த இடத்துல பயங்கரமான ட்ராப்பில் மாட்டிக்கிட்டாங்க. இதுதான் உண்மை. ஸோ நான் அதனால தான் இன்றைக்கி மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு பையிங் சைடை கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிட்டேன்னா, இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பெக்டேஷனை இந்த இடத்துலேருந்து நடக்கும்னு நான் எதிர்பார்த்தேன். பட் மார்க்கெட் இந்த ஜோனையும் தாண்டி மறுபடி மேலே போய் தான் இந்தளவுக்கு கீழே இறங்கியிருக்கு. ஸோ இன்றைக்கி பொறுத்தளவுக்கு நான் எந்த ட்ரேடும் பண்ணல. பிகாஸ் நான் காலையிலேயே மைண்ட் செட் கிளியராக வந்துட்டேன், மார்க்கெட் இந்த லெவலை கிராஸ் பண்ணால் மட்டும்தான் செல் போகணும், அதே மாதிரியே ஒவ்வொரு ரைஸுக்கும் நான் செல் போகணும் அப்படின்னு தான் பிளான் பண்ணியிருந்தேன். இன்றைக்கி என்னோடய டேவாக இல்லை. பட் எனிவே பையிங் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம கொடுத்த ஜோன்லேருந்து ஒரு 100 பாயிண்ட்ஸ் பக்கம் பேங்க் நிஃப்டிலையும் அச்சீவ் ஆயிருக்கு. அதே மாதிரியே நிஃப்டிலையும் நம்ம 18,020 தான்னா மார்க்கெட் கண்டிப்பாக இந்த ஜோன் வரைக்கும் போகும் நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம். அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா 50 பாயிண்ட்ஸ் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம். பட் மார்க்கெட்டில் நமக்கு 60 பாயிண்ட்ஸ் வரைக்கும் கிடச்சிருக்கு. ஆக்சுவலாக மார்னிங் வந்து நம்ம வந்து 9:30 to 9:50 மார்க்கெட் எந்த லெவலில் பிரேக் பண்ணால் எந்த லெவல் வரைக்கும் போகும் அப்படின்னு ஒரு அனாலிசிஸ் வீடியோ நம்ம போடுவோம். அதே மாதிரியே ஈவினிங் 4:30 மேலே நம்ம மார்னிங் கொடுத்த லெவல் அச்சீவ் ஆச்சா அச்சீவ் ஆகலையா அப்படின்னு போஸ்ட் மார்க்கெட் அண்ட் ப்ரீ மார்க்கெட் ரிவ்யூவும் நம்ம வந்து அப்லோட் பண்ணுவோம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வேறு ஏதாவது ட்ரேட் பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மார்னிங் நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோ அவங்களுக்கு வந்து ட்ரேடிங் எப்படிலாம் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா, கிளியரான ஐடியா கொடுக்கும். ஸோ நீங்கள் ஒரு ட்ரேடராக இருக்கிற பட்சத்தில் இந்த சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் தென் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் தென் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். ஸோ தட் நான் போடுற வீடியோ உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லாம் வந்துடும். தேங்க்யூ காய்ஸ்.